அவனி எங்கு மாலயங்கள் கொண்டமர்ந்து அருள் சுரந்து வரம் வந்து அழித்து காக்கும் அன்னையவள் நாவற்குடா மாறி தன்னை அழகு தமிழ் காவடி பாடல் பாட பிள்ளையார் துணையிருந்து குறைகள் நீக்க அருகாரம் அணிவித்து அடிபணிந்தோ அரிய கலை வித்தகிவன் கமலவாணி அடினாவில் கொலுவிருந்து ஆளுமம்மா ஆதிசிவன் அங்கமதில் பாதியாகி ஆணுக்கு பெண் சமனென்ற நீதி காட்டும் ஆயனின் சோதரியே உமையே உன்னை அனுதினமும் அகமதிலே அபிஷேகித்து ஆரத்தி எடுத்து நைவேத்தியம் வைப்போம் ஆயிழையே வினயகற்றி காணும் அம்மா நாவற்குடா நாவல் மர நிழலில் வாழும் காட்டுமாறி உன் பாதம் துதிப்போம் அம்மா இப்புவியில் உந்தனது அற்புதங்கள் எடுத்துரைக்க இப்பிறவி போது மோதான் இயன்றவரை உன் பெருமை ஓதுதற்கு முயன்று நிற்கும் எந்தனுக்கு உதவிடம்மா மங்களமாய் மாங்கல்யம் காக்கும் மாயி குங்குமமாய் குலம் காக்கும் தாயே மாறி நாவற்குடா நாயகியே காட்டு மாறி ஓட்டியே வினையை அருள் காட்டும் அம்மா ஈரேழு புவனமாளும் ஈஸ்வரியே பாரளந்தோன் தங்கை பரமேஸ்வரியே பரமசிவன் படியளத்தல் பரிசோதிக்க சிற்றரும்பு சில பிடித்து சிமிழில் வைத்து சீலையிலே முடிந்து வைத்து மறுநாள் பார்க்க குறுகிய நெல்லரிசியுடன் அவை விளங்க அபச்சாரம் செய்தேன் என்றழுதே நின்றாள் அருள் பரவும் நாவற்குடா மாரியம்மா பூத்தோன் தங்கையவள் உபாயம் கேட்க உலகநாதன் நதிக்கரைக்கு சென்று அங்கு நந்தவனம் அமைத்து நரும் மலர்கள் கொண்டு அர்ச்சிக்க அகலுமே பாவம் என்றார் ஹரித்வாரம் சென்று பூந்தோட்டம் வைத்து காத்தவராயனை காவல் வைத்தே கயிலைக்கு மீண்டுமே திரும்பி சென்றார் மாரியே முன் வந்து காருமம்மா ஊழியம் செய்து காத்தான் வந்த காலை உருமலர்கள் உலத்தல் கண்டு மதிமயங்கி புளிய மர பொந்தில் அவன் மறைந்திருந்து கண்ணுற்ற வேளை ஏழு கன்னி வந்தார் கூடைகளில் மலர் நிறைத்து கொழுவி விட்டு ஆடை களைந்தாற்றில் நீராடும் போது இளைய கன்னி எழில் மிகுதி கண்டு கொண்டே அவளாடை எடுத்தொழித்து வைத்தான் அம்மா எல்லோரும் தமது ஆடை எடுத்தணிய இளைய கன்னி உடைகள் காணாதாற்றில் பாய சென்றவர்கள் சிவனிடத்தில் சேவி கூற சினத்துடனே சிவன் உன்னை கூட்டி வந்து காத்தானை கடுகியே விளக்கம் கேட்க பூ கவர்ந்தார் ஆடைகளை ஒழித்தேன் என்றான் கழுவில் நீயிறப்பாய் என சிவனே சொல்ல சாகாவரம் அளித்தவளே மாறித்தாயே ஏந்திளையே எதிர்ச்சாபம் ஈன்றதுந்தன் இருமாப்பு என்று சிவன் சினந்து சொல்லி பூமியிலே போய் பிறந்து இன்னலுற்று தவமியற்றி என வந்து அடையுமென்றார் பூங்காவன தாயே நீ துவாரகைக்கு வந்து விட்டால் பூப்பாரம் குறையுமென்றார் தவம் செய்து குறைகளையே களைவேன் என்றாய் நாவற்குடா பதியில் உரை மாறித்தாயே ஐந்து முகன் தேவியே மாந்தாதா சென்று தவநிலையில் தவம் புரியும் போது அங்கு
அபேத்திய வர்மராசன் மனைவியோடு மகப்பேறு வேண்டும் என்றே தவம் இருக்க, கருணை கொண்டு பெண் குழந்தை ஆகி அன்று ஆற்றங்கரை புர்த்தரையில் கிடந்தே அழுதாய். அழுகுரல் கேட்ட மன்னன் அகம் மகிழ்ந்து அணைத்தெடுத்து மனைவியிடம் கொடுத்தாரம்மா. ஒளிவு நிறை குழந்தையாம் உன்னை வாங்க, உண்ணாமுலை பால் சுரந்து சொரிய வைக்க, குழந்தை உந்தன் முகம் நனைத்து மகிழ்ந்தே நிற்க, பெற்றவளாய் பேரளித்தாய் மாறித்தாயே, பிள்ளையாய் அரண்மனையில் வளர்ந்து வந்து வேணுகாயன நாமம் பெற்று அங்கே ரத்தின தொட்டிலே தவழ்ந்தாய் அம்மா. எழிலோடு பொலிவுற்ற மாறித்தாயே, ஓவியமாக நீ வளர்ந்தது பொய்யோ, ஜமதக்னியை நீ மணந்தது பொய்யோ, எக்கால தேவி பெயர் பெற்றது பொய்யோ, கந்தமாமுனி சொந்தம் ஆனதும் பொய்யோ, கந்த ரூபனை நீரில் கண்டதும் பொய்யோ, கருத்தழிந்து குடநீர் வறண்டதும் பொய்யோ, ஜமதக்னி கோபம் கொண்டதும் பொய்யோ, ஐயுற்று சிரசு கொய்ய சொன்னதும் பொய்யோ. அவுரவர்கள் உன் தலையை அறுக்க மறுக்க அவர்களையே நரிகளாக மாறச் செய்தே, குருக்ஷேத்திர மலையடியில் தவம் இருந்த இளையவனாம் பரசுராமனை அழைத்து, இவள் தலையை கொய்யும் என்று தந்தை சொல்ல, சிரசறுத்து தந்தை மனம் குளிரச் செய்ய, என்ன வரம் வேண்டுமென்று தந்தை கேட்க, அன்னையோடு அண்ணன்மார் வேண்டும் என்றார். தந்தையும் கருணையுடன் வரமளிக்க பாந்தமுடன் சோதரர்கள் நீந்தெழுந்தார். உடலற்ற உன் தலையை மட்டும் கண்டு மிக்க மனம் கலங்கி வேறு உடல் பொருத்தி, இதமாக ரேணுகையாம் உனை எழுப்பி இன்பமுடன் எல்லோரும் வாழ்ந்த காலை, மீண்டும் நான் தவம் புரிய செல்வேன் என்றே பரசுராமன் மலையடிக்கு சென்றார் தாயே. காத்தானும் கடிபடையை நகர்த்திக் கொண்டு ஏழெட்டு பிரதேசம் வென்று வந்து கந்தமா முனிவனத்தை வந்தடைந்து பசி தீர்க்க வேண்டுமென்று வேண்டி நிற்க, தவ வலிவால் இந்திரனை வேண்டி அந்த காமதேனு பசுவையும் வரவழைத்தே, வேண்டிய பல் சுவையுடனே உணவளித்தான் காத்தனோ காமதேனுவை தானம் கேட்டான். நன்றியுடன் காமதேனு பசுவதனை இந்திரனிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று கனிவுடனே மாமுனியும் பணிந்து கூற காத்தானும் அரக்கனாகி அடம் பிடித்தான். பசுவை நீ அடக்கிவிட்டு கொண்டு செல்வாய் என்றதுமே படையனைத்தும் பொருதி நிற்க, காராம் பசு படைகளையே துவசம் செய்ய பரசுராமன் காத்தானை கொன்றான் அம்மா. கீனமதி காத்தானின் மக்கள் வந்து ஈனமதாய் இருளினிலே மறைந்து சென்று கந்தமாமுனி தலையை வெட்டிச் செல்ல பாந்தமுடன் உன் பதிமேல் விழுந்து நீயும் மூவேழு முறை அகத்தில் அரைந்தழுது மூட்டிய கனலில் உடன் கட்டை ஏற உடல் வேகாது தணிந்து போக உடைகள் மட்டும் தீயாலே எரிந்ததம்மா. தேவியின் உடல் அனலால் கொப்பளிக்க குதித்தோடும் வழியில் நீ தரித்து நின்று வேப்பிலையை ஆடையாக உடுத்திச் சென்றாய் சேவிதர் சேரி சென்று தாகம் தீர்க்க, பானக்கம் தண்ணீர் சோறு உண்டு நீயும்
தந்து சேரி சென்று ஏற்ற உடை அணிந்து நாவல் மர நிழலில் நீ அமர்ந்திருந்து நன்னயமாய் சிவன் காட்சி கண்டாயம்மா. பரமனிடம் தான் பட்ட கொடுமை கூற பார்வதியை தவம் இயற்றச் சொன்னதாலே 60 அக்கினி தம்பம் அமைத்து ஒரு காலின் பெருவிரலை ஊன்றி நின்று காஞ்சியிலே பெரும் தவத்தை செய்தாய் தேவி. கனலான தவம் தன்னை தடுக்க எண்ணி வேலனுப்பி தோல்வி கண்ட சிவனும் உந்தன் திறமை போற்றி நாடகத்தை தொடர்ந்தார் அம்மா. கெட்டலைந்த கிழவன் போல் சிவனுமாகி கிட்ட வந்து புலித்தோல் மேல் அமர்ந்திருக்க கட்டழகி தவநிலையை விட்டிறங்கி பன்னீரும் புஷ்பங்களும் கொண்டு சென்று பாதத்தை கழுவியே பணிந்து நிற்க 16 தவம் இருந்தாய் என்று சிவன் கேட்டதுமே பணிந்து சொன்னாய். பூமித்தாய் பாரத்தை குறைத்தேன் என்றாய். கேட்டவரம் உந்தனுக்கு நான் அளிப்பேன் கேண்மையுடனே உனது நெற்றிக் கண்ணை தன்னுடைய நெற்றியிலே அமைக்கச் சொல்ல கேட்டபடி நீ பதிக்கச் சிவனும் அன்றே முக்கண்ணர் ஆகியே முறுவல் பூக்க அக்கணமே அரண் அவனை பார்த்தே நீயும் 18 முத்துகளை பறிந்து கேட்க மனம் புவந்து அவர் கொடுக்க பெற்றாய் தாயே. கையுடனே பெற்ற முத்தை பரிசோதிக்க கனக முத்தை சிவனார்க்கே எரிந்து பார்க்க வியாதியுற்று வேதனையால் துடிதுடித்து தயவு காட்ட தற்பரனும் உன்னை வேண்ட முத்தெறிந்த அக்னியை இறக்கி வைக்க பத்தினியே பரமனவன் உன்னை பார்த்து பாலரோடு முதியோர்க்கும் பக்தருக்கும் இந்த முத்தை எரியாதே என்றார் தாயே. கொடியவர்கள் பொல்லாத சண்டாளர்க்கும் கொடும் கோன்மை புரிகின்ற கேடருக்கும் அவனிதனில் இந்த முத்தை நீ எறிந்து அழித்து விடு அகந்தைதனை என்று கூற பொற்கரகம் சிலம்போடு பிரம்பும் நீரும் திருவேப்பம் குழையோடு உடுக்கும் பெற்று அசுரனையே வதைத்து மண்பாரம் தீர்த்தாய் நாவற்குடாமாரியே நல்வரம் நீ தருவாயம்மா. போதையே உன் வித்தைகளை கண்டு உன்னை முத்துமாறி என்றுமே நாமம் சூட்டி அத்தனவன் அகமகிழ்ந்து வரமளித்து கொப்பளங்கள் அகலவே மருந்து சொன்னார். மாறித்தாய் அவளுக்கு உடையான வேப்பிலையும் தாகம் தணிவித்த பாணக்கமும் மாரியம்மன் தாராட்டும் மருந்தே என்றார் தற்பரனே செப்பிவிட்டு மறைந்தார் தாயே. கௌமாரி தரணித்தாய் மகிழ்ந்து வாழ்த்த கௌரவித்து உனை நன்கு ஏற்றி போற்ற மும்மாறி பொய்யாது பொழியும் அம்மா முத்தமிழும் எத்திக்கும் தளைக்கும் அம்மா. உத்தமியே உந்தன் அருள் தந்திடம்மா உலக சுகம் எதனையும் நாம் கேட்கவில்லை எத்தனையோ வித்தகங்கள் செய்தாயம்மா இந்த நாவற்குடா பதியமர்ந்த மாறித்தாயே. பூதலத்தோர் உனை போற்றி துதித்தே தாயே பொற்கரகமாடி பொற்பாதம் காண்பார் எண்ணற்ற திருநாமம் தாங்கி எம்மை வாழ வைக்க பண்ணாத விளையாட்டுண்டோ. காமாட்சி மீனாட்சி விசாலாட்சியாய் கருமாரி கண்ணகித்தாய் பேச்சு என்றும் கிழக்கீழ தமிழகத்தில் பரவி நின்றாய் நீத
செய்தானேன் ஆவர்க்குடா மாரியம்மா. பக்தி செய்தால் பரகதியை நல்கும் மாறி, பஞ்சமா பாதகரை மாய்க்கும் மாறி, மஞ்சள் மணம் வீச வரும் திருவே மாறி, கொஞ்சுகின்ற குலமகளே முத்து மாறி, இதய மலர்த்திரியெடுத்து கண்ணீர் தன்னை எண்ணையாக்கி திருவிளக்கை ஏற்றினோமே. நடைப்பிணமாய் வாழுகின்ற தமிழர் வாழ்வை ஒளியேற்றி வாழ வைக்க வருவாயம்மா.